நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ உங்கள் எல்லோருமே இந்த தீபாவளி ஸ்பெஷல் நாள் அன்னைக்கு ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். ஸோ நம்ம வந்து தீபாவளி ஸ்பெஷலாக ஏற்கனவே மாமி செஞ்சு கொடுத்த லேகியம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு தீபாவளி அதுமா நமக்காக என்னெல்லாம் பலகாரங்கள் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ. விஷ் யூ தி சேம். நேயர்களுக்கும் ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ மா. சம்மா நீங்கள் வந்து லாஸ்ட் எபிசோட் அப்போவே சொல்லியிருந்தீங்க ஸ்வீட் ஒன்று காரம் ஒன்று. ஸோ அதுக்கு தடுப்படெல்லாம் இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்து வச்சுட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறீங்கம்மா? அந்த சந்திரகலாக்கு வேணுங்கிற மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அது கொஞ்ச நாளை ஊறணும். அதனால் அந்த மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஜீரா போட்டு அதுக்கப்புறம் பொறிக்க போகலாம். சரிம்மா. சரியா? மைதா ஒரு கப் எடுத்துக்கோங்க. டீஸ்பூன் ஜஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் போட்டால் கூட போகும். நெய் கொடுத்துருவோம். ஒரு கப் மாவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட நெய் போட்டுருவோம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சிடலாம். இது பிசைஞ்ச அப்புறமா நம்ம போட்டிருக்கிற நெய் கரெக்டாக இருக்கா மாவில் மிக்ஸ் ஆகிட்டா அப்படிங்கிறது நல்லா தெரியும் நமக்கு. சரி. விரல் நுனியாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரி நிற்கிறதா உதத்துவத்தோன்னா அழகாக அப்படி உதந்துடணும். சரி. இந்த ஸ்டேஜ் இருந்துதான் கரெக்டாக நம்ம நெய் போட்டிருக்கோன்னு அர்த்தம். அது இருந்தால் தான் அது அவுட்டர் பார்ட்டு கிறிஸ்பாக இருக்கும். தண்ணி கொடுங்க. அதே மாதிரி தண்ணியும் ரொம்ப கடகடன்னு விட்டுறாதீங்க. ஒரு ஹேண்ட்ஃபுல் விட்டுருக்கேன். இந்த தீபாவளிக்கு என்னெல்லாம் ஸ்வீட்ஸ்மா முக்கியமா? மெயினாக டபுள் டக்கர். சாக்லேட் கேக் எப்பயுமே இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அது வந்து இந்த தடவை டபுள் டக்கராக இது பண்ணிட்டுருக்கேன். வழக்கம் போல் மைசூர் பாக், குலாப் ஜாமுன். ஓகே. மொத்தம் 4 ஸ்வீட் 4 காரம் நம்ம பாத்துல எல்லா வருஷமும் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் கண்ணாலே பார்த்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கணும். ஸோ இது நல்லா பிசைஞ்சிட்டோமா? சரிம்மா. பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது கொஞ்ச நாளை நல்லா ஊறணும். ஒரு 1/2 மணி ஊறின அப்புறமா இதை பண்ணலாம். ஜீரா வச்சுக்கலாம். 1 கப்பு மைதா எடுத்தோன்னா 1 கப் சுகர். ஒரு 1/2 கப் தண்ணி விடுறேன். ஜீரா வந்து பதம்லாம் வர வேண்டாம். ஜஸ்ட் அந்த குலாப் ஜாமுனுக்கு எப்படி ஒரு இசுக்கு பதம் சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி பிசுக்குன்னு இருந்தால் போதும். 1 ஸ்ட்ரிங்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. இந்த சந்திரகலா ஸ்வீட் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்தாங்க, 1 பிஞ்ச் அளவு சோடா உப்பு போட்டாங்க, நெய் சேர்த்துக்கிட்டாங்க, அதோட வந்து 1 கை அளவுக்கு தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நெய் விட்டதுக்கப்புறம் நல்லா கையிலே வந்து பிசைஞ்சு அதை பிடிச்சு பார்த்தாங்க. ஒரு குழக்கட்டை மாதிரி பிடிக்க வந்ததுன்னா பதம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்காங்க. இப்போ அடுத்தது சுகர் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி விட்டு பதம் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அம்மா இந்த ஸ்வீட்டுக்கு ஏமா அந்த சந்திரகலா பேர் வந்தது? இது வந்து எல்லாம் பார்க்க போனால் சூரியகலா, சந்திரகலா, லவங்கலத்திகா 3 ஒன்று தான் ஷேப். சூரியகலா ரவுண்டாக இருக்கும், சந்திரகலா ஹாஃப் மூன் இருக்கும், லவங்கலத்திகா 4 மடித்து மேலே ஒரு லவங்கம் குத்தி. நம்மளுமே நம்மளோட இதில் லாஸ்ட் இயர் தீபாவளின்னு நினைக்கிறேன் லவங்கலத்திகா பண்ணியிருக்கோம். ஸ்டஃபிங் எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டஃபிங் தான். சக்கரைனா கொதிக்கிறது. அது நீங்கள் எவ்வளோ மைதா எடுத்துக்கிறீங்களோ அது அதோட ஒரே பங்கு அளவு சுகர் எடுத்துட்டேலாம் போகும். பார்த்தீங்கன்னா அது இப்படி இசுக்குன்னு இருக்குது, தெரியுறதா? இந்த பதம் இதுக்கு போடும். இது இந்த சைடு எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் 1/2 அன் அவர் முன்னாடியே இது ஊற வச்சு வச்சுப்பா. ஓகே. இப்படி பார்த்து இப்படி பண்ணிடலாம். இப்படி லேயர் லேயராக வருது, தெரியறதா உங்களுக்கு? பாதுஷாக்கு இதுக்கு எல்லாம் இதுதான் மெயின். இது
இந்த மாதிரி சின்ன சின்னதாக பால் பாலாக கிள்ளி போட்டுருக்கோம். அட் த சேம் டைம் ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் என்னென்னா பால்கோவா. இது வந்து நம்ம சக்கரை போட்ட கோவா எடுத்துட்டுருக்கோம். சக்கரை போட கோவா எடுத்தால்தான் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகர் பொடி கலந்துக்கும். ஓகே. இதில் வந்து முந்திரி பாதாம் பொடி பண்ணி வச்சுக்குவோம். நல்லா ரிச்சாக இருக்கும். இதை இதில் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் பொடி இதில் ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன். ஜீராலையும் ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன். அதேமாரி ஜீராக்கு கலர் வேணுங்கிறவா கலர் போட்டுக்கோங்க. நம்ம இதில் யூஸ் பண்ணல. ஸ்பூன் தாங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் முன்னாடியே பிடிச்சி வச்சுருங்க. ஓகே. ஸ்டஃபிங் வந்து இப்போ இந்த மாவு இவ்வளோ பெருசு இருக்குன்னா ஸ்டஃபிங் இவ்வளோ பெருசு, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கட்டும். தெரியுதா? ஆமாம். இதை வந்து நீங்கள் நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தானே பண்ண போகிறோம், இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். ஏன்னா அந்த சமயங்கிறதே கை வந்து கச்சபிச்சனாக தான் இருக்கும். பண்ண முன்னாடியே பண்ணி வச்சுட்டா ஸோ இந்த மாதிரி இந்த மாவு எடுத்துக்கலாம். கரெக்டான அளவில் தண்ணி எல்லாம் விட்டு பிசைஞ்சிருந்தோன்னா ஈஷவே ஈஷாது உங்களுக்கு. சரி. இந்த இதை நடுப்புற வைக்கலாம். இது எப்படி ஒட்டிட்டு இதை என்ன பண்ணணும்னா டிஃபோல்ட் பண்ணணும். ஏன்னா இது பிரிஞ்சு வெளியில் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி நெயில்ஸால் இதை அமுத்தி நெல்னா அழகாக அந்த மடிப்பு அமைந்துடும். ஓகே. கையால ஃபர்ஸ்ட் நல்லா ஃபுல்லா அமுத்திட்டு அப்புறம் இப்படி ஃபோல்ட். சந்திரன் மாதிரி இருக்கு இல்லையா? அதான் சந்திரகதா. ஆனால் ஸ்டஃபிங்கோட இதோட ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றது. இதெல்லாம் செய்ய ஒரு கேங்காக இருந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலையாக பண்ணலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் காயட்டும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் தரணும். இந்த எண்ணெய் நல்லா சுடட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டும் அதை பொரிக்கணும். ஏன்னா மைதா இல்லையா, மடிச்சு வேற விட்டுருக்கோம். ஸோ அப்படிங்கிறது அதெல்லாம் நிதானமாக தான் பொறிக்கணும். சரிம்மா. ஸோ இது நல்லா சூடாகிடுத்து. சரி. இப்போ கம்ப்ளீட்டாக அடுப்பை சின்னது பண்ணிட்டேன். ஸோ இதில் ஒன்று ஒன்றா இப்போ ட்ராப் பண்ணலாம். இது என்னென்ன நம்ம உடனே கலரக்கூடாது, அதுவே மேலே வந்து முதக்கும். அதுக்கப்புறமா அதை டர்ன் பண்ணி விட்டால் போகிறோம். தெரியுதா? ஒன் டூ மேலே வந்துடுத்து பாருங்க. அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்கோ. இதெல்லாம் அவசர அவசரமாக முடிக்கணும்னு பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம கடையில் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு காரணமே இது இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ இதுவாக வேலை நிறையா இருக்கிறதுங்கிறதுனால தான்.
இது வந்து அதில் நீங்கள் கலர் பொடி குங்குமப்பூ இதான் கலந்துட்டேன்னா ஜீராவில் போடுறச்சு அதோட கலரும் சேர்ந்து இதில் நினைக்கணும் நல்ல பிரைட் கலருக்கு வரும். அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டேன் என்ன லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ணுவாள். அதாவது குபேர யந்திரம் அண்ட் லக்ஷ்மி மகாலட்சுமியோட இது வச்சு குபேர படம் வச்சு பண்ணுவாது. அது நிஜமா எனக்கு தெரியாது, ஆனஸ்ட்லி நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது ஏதோ அந்த யந்திரத்துக்கு ஏதோ நம்பர்லாம் இருக்குது. ஓகே, அது தெரிஞ்ச வாழ்க்கை கேட்டுண்டு அது கண்டிப்பாக பண்ணுங்கோ. அது எல்லாருக்கும் நிறையா பலன் கொடுக்கறது, நிறையா பணம் காசு நிறையா இதாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணினா. அதுக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து ஆனால் ஜென்ரலி என்ன சொல்ல தயிர் அதில் சக்கரை போட்டு அதுதான் நெய்வேத்தியம் அம்பாளுக்கு. நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்தது ஜீராவில் போட்டுடலாம். ஜீரால எவ்வளோ நேரம் இருந்தால் நல்லா ஊறிடுமா? ஜீரால ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே இருக்க வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம அடுத்த ஈடு போட்டு பொறிக்கிறதுக்குள்ளே அதை நல்லா திருப்பி விட்டுட்டு எடுத்துன்னு வரலாம். இது அடுப்பை சின்னதாக வச்சுருக்கேன், ஸ்பூன் தண்ணி அப்படியே டேர்ன் பண்ணி விடலாம். இதில் வந்து நம்ம கடைசியாக ஜீரா வந்து கெட்டி ஆகாத இருக்கணும்னா ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் விட்டுட்டோன்னா ஜீரா கெட்டி ஆகாத இருக்கும். ஓகே, இல்லைன்னா அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகிடும் அது. சும்மா அடுத்து கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்சர் பண்ணலாம். கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஒரு வாரம் 10 நாள் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து நல்லா எண்ணெயெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. இல்லை 2 டேஸ்லேயே நாங்கள் ஆக்கிடுவோம் அப்படின்னா வாங்கிட்டு வந்த கையோடு நீங்கள் நம்ம இப்போ எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம், கார்ன்ஃப்ளெக்ஸ் இதில் போட்டுக்கிறேன், கொஞ்சம் எண்ணெய் தாங்கும். இதில் வந்து கடலை முந்திரி பருப்பு ஒன்று ஒன்றா கொடுத்தேன்னா பொறிச்சு போட்டுருவேன். கடலையை ஃபஸ்ட்டு பொறிச்சிடலாம். அதே மாதிரி இந்த மிக்சரில் நம்ம இன்னைக்கு வரும் காரப்பொடி மட்டும்தான் போட போகிறோம். சரி, சாட் மசாலா பொடி பிடிக்குங்கிறவா இதில் சாட் மசாலா பொடியும் சேர்த்துட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சொல்கிற மாதிரி அது ஒரு ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டுக்க போகிறேன் அப்படிங்கிறவா நல்லா பொறிச்சிட்டும் அந்த இதெல்லாம் சூடாக இருக்கிறதே அதில் வந்து காரப்பொடி மஞ்சப்பொடி அண்ட் சாட் மசாலா பொடியெலாம் போட்டு கலந்தேன்னா ஜம்முன்னு ஒரு வாரம் நல்லாயிருக்கும். கடலை பொறி எடுத்து இப்படி தான் வெடிக்கும், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுவோம். நல்ல கடலை பொறிஞ்ச வாசனை வருதா நமக்கு? முந்திரி பருப்புப்பா. இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்சருக்கு வந்து பிளெயின் கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அது இப்போது அம்மா சொன்னபடி வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா அது வந்து பொறிச்சிக்கலாம் எண்ணெயில், இல்லைனா அப்படியே வந்து ராவாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோடு வந்துட்டு வேர்க்கடலையை பொறிச்சு எடுத்து போட்டிருக்காங்க, இப்போ முந்திரியும் வறுத்து எடுத்துருக்காங்க. இப்போ இது கொப்பரைக்காய், மிக்சர் அப்படின்னாலே எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்கு பேர் தான் மிக்சர். ஆனால் இது வந்து ஜென்ரலி நார்த் இந்தியாவில் தான் இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்சர் ரொம்ப இதுவாக இருக்கும். செவடா அப்படிம்பா இதை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பக்கம் திரிப்பாக இருக்கும், ஒரு பக்கம் காரமாக இருக்கும். ஸோ இந்த கொப்பரைக்காயும் நம்ம நல்லா வறுத்துட்டோம். கிரேப்ஸ் கொடுக்கணும். அந்த சாட் மசாலா போடுறதே ஒரு புளிப்பு, ஒரு காரம், ஒரு திதிப்பு, எல்லாம் இது கட்டா மீட்டாக இருக்குது.
அடுப்பை அணைச்சிடுறேன். கருவேப்பிலை கொடுங்க. இதெல்லாம் இருக்கட்டும். அப்படியே கடைசியாக அந்த கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் உப்பு ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் போடுறேன். காரம் இதெல்லாம் சூடாக இருக்கிறது மேலே போட்டேன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். ஓகேம்மா. இன்னும் 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. பஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். பொரிச்சு கருவேப்பிலை லாஸ்ட்டாக இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சருக்கு வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வேர்க்கடலை, கொப்பரை தேங்காய், கருவேப்பிலை, முந்திரி, திராட்சை எல்லாமே வந்து வறுத்து அதோட ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அது சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துருக்காங்க. நல்ல ஜோராக கார சாரமாக மிக்சர் ரெடி. கொப்பரையெல்லாம் Wish you happy Diwali, Pa. Thank you, Ma. ஸோ இந்த வருஷமும் நமக்காக தீபாவளி ஸ்பெஷலாக மாமி வந்து சூப்பரான ரெசிபீஸ்லாம் தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேற லெவல் மா, ரொம்ப பிரமாதமாக இருக்கு. நான் எல்லா இதுலேயும் ஸ்பெஷலில் சொல்கிறது தான், இங்கே செய்யும் போது பார்க்குறதுக்கே வந்து நமக்கும் செய்யணுன்ற ஆசை வந்து கட்டாயம் வரும். ஸோ நிச்சயமாக இது வந்து இதுக்கப்புறம் கடையில் வாங்குறதுனால பொறுமையாக வீட்லேயே வந்து செய்வாங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் அதை செஞ்சு அப்படி தட்டில் போடும்போது அந்த சந்தோஷம் உங்கள் முகத்தில் வந்து தெரியும், அப்பாடா நல்லா வந்துருச்சு அப்படின்னு. ஸோ டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. நீங்கள் சொன்ன மாதிரியும் சூப்பரான ஒரு சாட் இது. அதே மாதிரி அந்த சாட் மசாலாவும் போட்டால் வேறு லெவலில் இன்னும் இருக்கும். சூப்பராக இருக்குமா, இப்போவே காலி ஆகிடும், நாளைக்கு கூட கிடையாது. ஸோ வழக்கம் போல் இந்த பண்டிகையை எங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டீங்க. இன்னமும் இருக்குது பாக்கி நிறையா ஸ்பெஷல்ஸ்லாம். ஸோ பார்க்கலாமா? தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஓகே விவஸ், இந்த தீபாவளி ஸ்பெஷலாக நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் சூப்பரான ரெசிபீஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். சேஃபாக ஹாப்பியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.